வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் அவசியம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் திருப்தி ஏற்படாத மாணவர்களுக்கு தேர்வு வாய்ப்பு வழங்கப்படும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் ரத்து மத்திய அரசு அறிவிப்பு நாட்டின் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்காக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ உடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மேலும் மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்று எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலை திட்டத்தை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார் புதுதில்லியிலிருந்து காரொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மேலும் பலனளிக்கும் என்றார் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர் தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேட வேண்டும் என்றும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறுநூறு பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் कोरोना कटपड़ उत्तर प्रदेश को प्रधमार जो श्रमिक बाहर से आ रहे थे उनके लिए बहुत ही कम समय में लगभग साठ हजार ग्रामीण निगरानी समितियों का गठन किया गया यह अपने आप में बहुत बड़ी बात है भागीदारी जनता को जोड़ दिया உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொளி மூலம் பங்கேற்றனர் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் मैं मुंबई में राजमिस्त्री का काम करता था लॉकडाउन के दौरान मैं और मेरा छोटा भाई गांव वापस लौट कर आए प्रधानमंत्री जी को मैं आभार व्यक्त करना चाहता हूं कि गांव वापस आने के बाद मुझे और मेरे भाई को और मेरे गांव में जितने लोग आए हैं सबको राशन शीट भी दिया गया और एक हजार रूपया भी दिलाया गया मयंगल मूलम கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாடினர் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் என்னும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரிப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது லடாக் நிலவரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இன்று நேரில் சந்தித்து ராணுவ தளபதி எம் எம் நரவானே விளக்கம் அளித்தார் லடாக்கில் கால்வான் பகுதியில் சீன அத்துமீறல் இந்திய வீரர்கள் இருபது பேர் உயிரிழந்த நிலையில் பதற்றத்தை தணிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் நடைபெற்றது இந்த நிலையில் லடாக்கிற்கு ராணுவ தளபதி நரவானே இரண்டு நாள் பயணமாக சென்று அங்குள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் எம் எம் நரவானே நேரில் சந்தித்தார் லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து அவர் அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் அமைச்சரிடம் ராணுவ தளபதி விரிவாக விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜூலை பதினைந்தாம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிட்ட அனைத்து சர்வதேச பயணிகள் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் உள்ளிட்ட சிறப்பு விமான சேவைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சரக்கு விமானங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவை தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட வழித்தடங்களில் படிப்படியாக சர்வதேச விமான சேவைகள் பின்னர் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து இன்று உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும் மார்ச் மாதம் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளும் தொடங்கியது பின்னர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன ஒத்திவைக்கப்பட்ட பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை ஜூலை ஒன்று முதல் ஜூலை பதினைந்து வரை நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தேர்வுகளை ரத்து செய்யக்கோரி ஒரு மாணவரின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இது வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஎஸ்இ தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட பொது தேர்வுகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது அதில் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி முடித்தவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மேல் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரி கணக்கிடப்பட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று பாடங்களுக்கு மட்டும் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரியை கணக்கிட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று அல்லது இரண்டு பாடங்களுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு அகமதிப்பீடு செயல்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மதிப்பெண் வழங்கும் நடைமுறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தும்படி சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் ஜூலை மாத மத்தியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் முடிவில் திருப்தி ஏற்படவில்லை என்றால் அவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் இன்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அவர் அரசின் முக்கிய நோக்கம் மாணவர்களின் பாதுகாப்பே என்றும் அவர்களின் எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டுமென்ற நோக்கில் அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமரின் நகர்புற வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு துறை அமைச்சர் சிங் பூரி கூறியுள்ளார் பிரதமரின் வசதி திட்டம் மற்றும் நவீன நகரங்கள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதன் ஐந்தாம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போது அறுபத்தி ஐந்து லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்த திட்டத்தில் மூன்று கோடி அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் ஏற்கனவே ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போதைய நிலையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கீழ் கட்டப்பட்ட சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வீடுகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நகர்புறங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் தற்போது எழுபத்தி ஒன்பது லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு நாற்பத்தி ஐந்து லட்சம் கழிவுநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நூறு நகரங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்தாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இவற்றில் நான்காயிரத்தி எழுநூறு திட்டங்களுக்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் சிங் பூரி குறிப்பிட்டார் சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள தண்ணீர் நிதி திட்டத்தை முறையாக கண்காணித்து செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சுயசார்பு நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது இத்திட்டத்தில் நடமாடும் சிறு வியாபாரிகளுக்கு மாதம் தவணையான அடிப்படையில் ஓராண்டில் திருப்பிச் செலுத்தக்கூடிய வகையில் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வரை மூலதன கடன் வழங்கப்படும் குறித்த நேரத்தில் அல்லது முன்கூட்டியே கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி மானியம் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆறு மாத கால அடிப்படையில் நேரடியாக வர வைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஐம்பது லட்சம் சிறு வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது இதுகுறித்து பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடவாடும் சிறு வியாபாரிகளுக்கான திட்டத்தை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கான பணி விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் தேசத்தின் பொருளாதாரமும் வர்த்தகமும் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் அகமதாபாத்தில் நடைபெறும் பாதுகாப்புத்துறை தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கை காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதால் இருப்பதால் பொருளாதார பலம் அதிகரித்துள்ளதுடன் வேலைவாய்ப்புகளும் உயர்ந்துள்ளன என்று குறிப்பிட்டார் இந்த வளர்ச்சி தேசத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதிக பங்கேற்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அரசின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இந்த துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குறுசிறு நடுத்தர நிறுவனங்கள் பங்களிப்பை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தின் போது ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிடமிருந்து நிதியுதவி பெறப்பட்டது குறித்து அந்த அறக்கட்டளையும் காங்கிரஸ் கட்சியும் விளக்கமளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் மத்திய சட்ட அமைச்சர் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தில்லியில் இந்தியாவிற்கான சீன தூதரை ராகுல்காந்தி ரகசியமாக சந்தித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது கல்வானில் நடந்த போது நாட்டை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் இதுபற்றி காங்கிரஸ் கட்சி எந்த பதிலையும் தெரிவிக்காமல் மவுனம் காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் தலைவராக காந்தியும் அதன் உறுப்பினர்களாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி ப சிதம்பரம் உள்ளிட்டோர் இருப்பதை ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்த அறக்கட்டளைக்கு சீன தூதரகம் சார்பில் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிதி வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா உண்மையான பிரச்சினைகளிலிருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பிஜேபி முயற்சிப்பதாக கூறியுள்ளார் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐ என்எஸ் ஜலஸ்வா கப்பல் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து இந்தியர்களுடன் புறப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை கப்பல் மூலம் தாயகம் அழைத்து வரும் சமுத்திர சேது திட்டத்தின் ஒரு பகுதியாக ஐ என்எஸ் ஜலஸ்வா கப்பல் நேற்று முன்தினம் ஈரான் சென்றடைந்தது அந்த கப்பல் அறுநூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்களுடன் கட்டாய மருத்துவ மற்றும் உடைமைகள் பரிசோதனைக்கு பிறகு தாயகம் புறப்பட்டுள்ளது ஈரான் சென்றடைந்ததும் ஐ என்எஸ் ஜலஸ்வா கப்பல் ஊழியர்கள் கப்பலை கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்துதல் மற்றும் பயணிகளுக்கு தேவையான முகக்கவசங்கள் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அத்துடன் டெக்னாரில் உள்ள இந்திய தூதரகத்திடமிருந்து வரப்பட்ட பயணிகள் பட்டியலின்படி அவர்களுக்கு தேவையான இருக்கை போன்ற முன்னேற்பாடுகளை மேற்கொண்டனர் ஜலஸ்வா கப்பலில் பயணிகள் தங்கும் பகுதிகள் மூன்றாக பிரிக்கப்பட்டு கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி கப்பல் பயணிகள் மற்றும் அவர்களை அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடிய கப்பல் மாளிகைகள் என தனித்தனியாக பிரித்து பயன்படுத்துகின்றனர் இதற்கிடையே இந்திய கடற்படையால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காற்றை வெளியேற்றும் சாதனங்கள் இரண்டை ஈரான் அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் ஒப்படைத்தனர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை நிகழ்ந்த மோதலில் மூன்று தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் தெற்கு காஷ்மீரின் டால் பகுதி அடங்கிய சேவா என்ற கிடத்தில் பாதுகாப்புப் படையினர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர் முழுவதும் நடைபெற்ற மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஸ்ரீநகர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல் அடையாளம் காண பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் பணி நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதை மொத்த உயிரிழப்பு பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது நான்கு லட்சத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இன்று காலை நிலவரப்படி நான்கு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி நானூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்தாயிரத்தி முன்னூற்று ஒரு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரையில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்று எண்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்தி நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்தி நூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் தற்போது இரண்டு வட்சத்திற்கும் மேற்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் பரிசோதனை தொடர் ஆய்வு சிகிச்சை என்ற அடிப்படையில் தொற்று பரவலை தடுக்க ஐ சி எம் ஆர் இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் தொற்று அறிகுறி உள்ள அனைவருக்கும் பரவலாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று கூறினார் மேலும் பரிசோதனைக்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் மணிப்பூரில் பிஜேபி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்திருந்த தேசிய மக்கள் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நான்கு பேர் மீண்டும் பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக ஆளுநரிடம் மனு அளித்ததை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் அரசியல் குழப்பம் நீங்கியுள்ளது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேம்சிங் தலைமையிலான பிஜேபி ஆட்சி நடைபெறுகிறது இந்நிலையில் மாநில பிஜேபி அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த ஆதரவை கண்டாட் சக்மாவின் தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விலக்கிக் கொள்வதாக அறிவித்தனர் இதனால் அந்த மாநிலத்தில் பிஜேபி அரசு நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவரும் மேகாலய மாநில முதலமைச்சருமான கன்ராட் சங்மா மற்றும் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பிஜேபி மூத்த தலைவர்களுடன் பேச்சு நடத்தினர் இதில் தேசிய மக்கள் கட்சியினர் எழுப்பியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அமித்ஷா உறுதி அளித்ததை அடுத்து பிரேம்சிங் அரசுக்கு அளித்த ஆதரவை விறக்கும் முடிவை கைவிடுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர்கள் அறிவித்தனர் இதனையடுத்து இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அந்த கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிஜேபி அரசுக்கு ஆதரவை தொடர்ந்து வழங்க இருப்பதாக உறுதி அளித்து கடிதம் அளித்தனர் பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ வல்லுநா்கள் உடனான ஆலோசனைக்கு பின் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார் கொரோனா நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக கூறினார் உலக சுகாதார அமைப்பு மருத்துவ மத்திய சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார் கொரோனா தடுப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்கள் கருத்து சார்ந்த விஷயம் என்பதால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார் திருச்சி சிப்காட்டில் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பொங்கா ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் திருச்சியில் ஆறாயிரத்தி எட்டு சிறு குறு நிறுவனங்களுக்கு இருநூற்று ஒன்பது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இருநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சியில் தொழில் தொடங்க ஐந்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் தைவான் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் குடிமராமத்து திட்டத்திற்கு இந்த ஆண்டு நானூற்று எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் கோடி ரூபாய் கொள்ளிடத்தில் புதிய கதவனை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தற்போது நாற்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து அந்த ஊரடங்கு உத்தரவை சரியான முறையில் தமிழ்நாடு அரசு பின்பற்றி காரணத்தினால் இந்த வைரஸ் தொற்று பரவலை வேண்டைக்கு தடுக்கப்பட்டுகின்றன பரவலை தடுக்கப்பட்டுகின்றன இன்றைக்கு வளர்ந்து வந்த நாடுகள் நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துகின்றேன் ஏன்றைக்கு ஸ்பெயின் இத்தாலி அதேபோல் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நோய் பரவல் அதிகம் ஏற்பட்டு அதிக உயிர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக பரிசோதனை அதிகரிக்கப்படுகின்றது குணமடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்றது முன்னதாக டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார் பின்னர் திருச்சி மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சட்டத்துறை பதிவுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெல்லமடி நடராஜன் வளர்வதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் பணிகள் மற்றும் முக்கொம்பு மேலணை கட்டுமான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழக அரசு இதுவரை கொரோனா நோயிலிருந்து நாற்பதாயிரம் பேரை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார் தமிழகத்தில் பரிசோதனை மையங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா் கொரோனா நோயிலிருந்து தமிழக மக்களை முழுமையாக காப்பாற்றவும் கொரோனா நோய் தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறியவும் சுகாதாரத்துறை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வீரியமிக்க மருந்துகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தேவையான மருந்துகள் தமிழக அரசிடம் கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குந்ததி தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இன்று புதிதாக முப்பது பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அங்கு இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியிருக்கிறார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா பரவலை தடுக்க தினந்தோறும் மார்க்கெட்டுக்கு வருவதை தவிர்த்து வாரம் ஒருமுறை வந்து காய்கறிகளை வாங்கிச் சென்றாலே இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் என்று கூறினார் இதுகுறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இதுவரையில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இந்த நோயினால் புதுச்சேரியில் ஒன்பது பேர் பலியாகி இருப்பதாகவும் கூறினார் மதுரையில் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் தானியங்கி முறையில் இயங்கும் கை சுத்திகரிப்பான் இயந்திரங்களை அரசு அலுவலகங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு தானியங்கி இயந்திரங்களை வழங்கி பேசிய அமைச்சர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று நோய் அறிகுறிகள் குறித்து கேட்டறியும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது என்றார் மதுரையை பொறுத்தவரை தற்போது பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதிககுமார் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதையடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று தொன்னூறாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை கைதிகளை காவல்துறையினர் விசாரிக்கும் போது எந்த தவறும் ஏற்படக்கூடாது என்பதே அரசின் நோக்கம் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல்துறையினரின் விசாரணையின் போது இருவர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினரை இன்று அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்கள் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த தகுதியான ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் முன்னதாக தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான காசோலையையும் அவர்களிடம் கனிமொழி வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை பத்தாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் எழுபத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் ராவ் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மே மாதத்தை விட தற்போது கொரோனா தொற்று மாவட்டத்தில் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் மாவட்டத்தில் பத்து பகுதிகளில் உள்ள நாற்பத்தி ஏழு தெருக்கள் பாதிக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் மேலும் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொள்ளாயிரம் படுக்கைகள் வசதிகள் உள்ளதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி அரசின் சாதனைகள் கொரோனா தடுப்புப் பணிகள் தற்சார்பு இந்தியா திட்டம் உள்ளிட்ட திட்டங்களினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த பயன் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைக்க பிஜேபி சார்பில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் காணொலி கூட்டங்கள் இன்று முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் நாளை மறுநாள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராவ் காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சியின் மகளிர் அணி இளைஞரணி விவசாய அணி பிற்படுத்தப்பட்டோர் அணி எஸ் அனி அனி அணி சிறுபான்மையினர் அணி ஆகியவற்றின் சார்பில் ஆயிரத்தி நூற்றி கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அந்த குறிப்பில் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் காரணமாக அந்த பகுதியில் விபத்துகள் குறைந்துள்ளதாக மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் கூறியுள்ளார் அந்த பகுதியில் இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பகுதியில் அவ்வப்போது நிகழ்ந்த சாலை விபத்துகள் காரணமாக ஆண்டுக்கு சுமார் முப்பது பேர் உயிரிழந்ததாக கூறினார் எனவே இந்த சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது சாலை விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனால் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக கூறிய அவர் சாலையின் நடுவில் சூரிய மின்சக்தி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் தலைப்புச் கொரோனா தொற்றிலிருந்து பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் அவசியம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் திருப்தி ஏற்படாத மாணவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் ரத்து மத்திய அரசு அறிவிப்பு நாட்டின் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்காக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மேலும் மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் நிறைவு பெற்றது வணக்கம்